மாண்புமிகு மாதிரி பேரவையினுடைய தலைவர் அவர்களே, நான் திறந்த மனதோடு தெளிவான நிலையிலே, நான் எடப்பாடி பழனிசாமி அல்ல, நான் கருணாஸ், நான் தெளிவாக சொல்லுகிறேன். மக்களுக்கான பணியை என்னால் சரியாக செய்ய முடியாத அந்த பதவி எதற்கு என்பதற்காகத்தான் நான் அன்றைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்லுகிறேன். அப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கான பணியை செய்வதற்கு தகுதியான தகுதிகளை ஏற்படுத்தி கொடுக்காத ஒரு அரசு இருந்தென்ன, இல்லாமல் இருப்பது என்ன என்பதுதான் உங்களுடைய கேள்வி. செயலற்ற ஒரு அரசாக, மக்களுக்கான பணியை சரியாக செய்யாத ஒரு அரசாக இருக்கக்கூடிய அந்த அரசு தேவையா என்பதுதான் என்னை போன்ற நடுநிலையாளர்களுடைய கேள்வி அல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுடைய கேள்வியும் அதுவாகத்தான் இருக்கிறது. நான் மிக மிக ஆர்வப்பட்டு வந்தேன், நடப்பதையெல்லாம் பார்த்தேன். உவத்துறையெல்லாம் பட்ட அவமானங்களை தாண்டி வேறு எதுவும் நான் பட வேண்டிய அவசியமே இல்லை. யார் ஒருவரும் என்னை பார்த்து விரலட்டி கூட பேசியது கிடையாது, ஆனால் அத்தனை அவமானங்களை நான் சந்தித்திருக்கிறேன். நான் ஒரு அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். பேச விடாம என்ன மாட்டி விடுறாரு, நீ என்ன பேச வச்சு மாட்டி விட பாக்கிறியா? அதையெல்லாம் சொல்லித்தான் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுகாலம் புறப்படும் இருந்தா அதையும் நான் சொல்றதுக்கு தயங்க மாட்டேன். ஆக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதுதான் இங்க இருக்கக்கூடிய அனைவருடைய எண்ணமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே எத்தனையோ ஆர்வத்தோடும் ஆசையோடும் அந்த அவைக்குள்ளே சென்ற நான், இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகம் சரியில்லை, தலைமை சரியில்லை, ஒரு வீட்டிலே ஒரு கணவன் சரியில்லை என்று சொன்னால் அது முழு பொறுப்பு அந்த குடும்பத்துடைய தலைவன் தான். தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சரியில்லை, உள்ளாட்சி கட்டமைப்புகள் இல்லை, மாவட்ட ஆட்சியாளர்கள் மந்திரிகளுக்கு தலை சாய்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு வேண்டியவர்களை இங்கே அமர்த்திக் கொள்கிறார்கள். எதற்காக என்று கேட்டால் மனநல்ல வேண்டும், மனநல்வதிலே தான் அதிகமாக பணம் இருக்கிறது, காவல்துறை அதிகாரிகளுக்கு பிரித்து வழங்கப்படுகிறது, அதற்கான ஆதாரம் இடத்துல இருக்கிறது. நானே பேசியிருக்கிறேன், ஆதாரத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்க காலையில என்ன அவையில கொடுத்துட்டு சொன்னீங்க, பேசியிருந்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஆதாரத்தை கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்களே, எத்தனை வாட்டி கொடுத்தாச்சே, சொல்லியாச்சே, இந்த ஆறு இந்த இடத்துல இந்த மாதிரி பண்றாருங்கிற வரைக்கும் சொல்லியாச்சே, அதுக்கு என்ன சொல்றாரு மந்திரி? சரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, முதலமைச்சர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, என்ன முக்குளத்தோர் புலிப்படைக்கு அடுத்த அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய தொகுதியிலே சென்றால் கேவலம் அருவருப்பாக இருக்கிறது. ஒரு சத்துரு அமைப்பாளர் என்கின்ற திட்டம் தமிழக அரசால் எந்த ஒரு ஆட்சியாளர்களால் கொண்டு வரப்பட்டது என்ற விவாதத்திற்கு அப்பாற்பட்டு அந்த திட்டம் யாருக்காக கொண்டு வரப்பட்டது? அவளை கணவனை இழந்தவர்கள் கை குழந்தைகளோடு எப்படி இந்த மண்ணிலே வாழ்வதற்கு வழியில்லை என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் பிழைப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த திட்டம் இன்றைக்கு யாராவது ஒருவரை பரிந்துரை செய்தால் 3 லட்சம் வேண்டும், 4 லட்சம் வேண்டும், 5 லட்சம் வேண்டும். ஒரு சத்துணவு அமைப்பாளர், ஒரு தலையாய், நான் ஒரு ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது, ஆதாரத்தோடு தான் சொல்லுகிறேன். ஆதாரம் நான் தான் ஆதாரம், நான் தான் ஆதாரம், பூவத்தூருக்கும் நான் தான் ஆதாரம், சட்டமன்றத்திற்கும் நான் தான் ஆதாரம், என்னுடைய தொகுதிக்கும் நான் தான் ஆதாரம். எத்தனை முறை மாவட்ட ஆட்சியாளரிடத்திலே நான் புகார் அளித்திருக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் அல்ல, எல்லோருமே தெரிந்து கொள்ளுங்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எனக்கு சமுதாய ரீதியாக இருக்கக்கூடிய இடையூறுகளுக்காக எனக்கு ஒரு பாதுகாப்பு அதிகாரிகள் 2 பேரை அமைத்திருந்தார்கள், பர்சனல் பிஎஸ்ஓ ஆபீசர் எனக்கு அனுமதி அளித்திருந்தார்கள். 2 மாவட்டங்களுக்கு குறிப்பாக ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், இந்த 3 மாவட்டங்களுக்கு செல்லும் பொழுது காவல்துறை உதவி ஆய்வாளர்களோடு நான் அழைத்து செல்லப்படுவேன் மக்களை சந்திப்பதற்கு. நேற்று நான் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக துப்பாக்கி சூடு நடத்தியதை கண்டித்து அது தவறு என்று சொன்னதற்காக அந்த இறந்து போன அந்த 13 தியாகிகளுக்கு, அந்த போராட்ட வீரர்களுக்கு, அவருடைய வீர மரணத்திற்கு இந்த அவையிலே அஞ்சலி செலுத்தினோமே, இந்த ஒரு அடிப்படை நாகரிகம் அந்த அவைக்கு தெரியவில்லையே என்று நான் கேள்வி கேட்டதற்கு இதற்கு பதில் சொல்லக்கூடியவர்கள், பொறுப்பிலே உள்ளவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று நான் கேள்வி கேட்டதற்காக இரவோடு இரவாக அந்த அதிகாரிகள் நீக்கப்பட்டிருக்கிறார். நான் 49 வயதை கடந்துவிட்டு நான் அதே சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறேன். என்னுடைய கல்லூரி நண்பர் இங்கே தாயகம் கவி இருக்கிறார், என்னோடு படித்தவர்கள் அங்கே மாநில கல்லூரியுடைய மாணவன் ரவிச்சந்திரன் இருக்கிறார். நட்புக்காக
நான் எதையும் விட்டுக் கொடுப்பேன், ஆனால் எதற்காகவும் நான் நட்பை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்பதுதான் என்னுடைய அடிப்படை கொள்கை. நான் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்துவிட்டேன் என்பதற்காக அவர்களை நான் குறை சொல்லவில்லை. நான் ஆரம்பத்திலே இருந்து நான் சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறேன். எல்லா துறையிலும் உண்மையை சொல்லுகிறேன், வெளிப்படையாக ஊடகங்களுக்காக சொல்லுகிறேன். 182 மனுக்கள் வரை நான் கொடுத்து வைக்கிறேன் தொகுதி சார்பாக. 2 மனுக்கள் மட்டும்தான் பரிசீலனை செய்யப்பட்டேன். இதுதான் ஒரு பாணி சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல, இதுதான் கடந்த 2.5 ஆண்டுகளாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாக நிலை. அம்மையா அவர்கள் இருந்த பொழுது உண்மையிலேயே நான் குறித்தவனைய அரசுகளாக உருவாக்க வேண்டும் என்று மனு கொடுத்த அடுத்த 2வது நாள் அது நடத்தப்பட்டது, மறுப்பதற்கில்லை. ஆனால் இவர்கள் முழுக்க முழுக்க ஒரு வியாபாரிகள் ஒன்றாக சேர்ந்து கொண்டே நடத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எல்லா மக்களுடைய பிரச்சனைகளுக்காக சென்று போராடி கொண்டுதான் இருக்கிறார். வசந்தகுமார் அவர்கள் பயந்தாப்புகார், அவருக்கு அனுமதி அளிக்கப்படுகிறார். நீங்கள் உழைப்பால் உயர்ந்த வியாபாரி, உங்களுக்காக நான் படமே எடுத்தேன். அம்பா சமுத்திரம் அம்பானி என்கின்ற படம் உங்களை ஒரு முன்மாதிரியாக எடுத்துத்தான் நான் எடுத்தேன். உண்மை, உழைப்பு, உயர்வு என்று நீங்கள் சொன்னீர்களே, அதை எடுத்து 2 கோடி நான் நஷ்டமடைந்தேன், அது வேறு. ஆனால் படம் எடுத்தேன், உங்களுக்காகவே எடுத்தேன். அது உங்களுக்கும் தெரியும், உங்களுடைய மகன் விஜய்க்கும் தெரியும். இது முழுக்க முழுக்க வியாபாரம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. தொகுதிக்கு செல்ல முடியவில்லை, பாதுகாப்பு இல்லை. பலமுறை சொல்லியிருக்கிறேன், தவறான தகவல்களை சொல்கிறார்கள். கடந்த குருஜெயந்தி விழாவிற்கு முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற பொழுது நான் அங்கே அன்னதானம் போட்டுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தேன். எதிர்க்கட்சி தலைவர் அவர்களையும் நான் அங்கே வரவேற்றேன். ஆனால் அன்றைக்கு உளவுத்துறை சொன்னதாக சொல்லப்பட்ட தகவல் என்ன தெரியுமா? நான் முதல்வர் அவர்கள் வருவதை தடுக்கப் போகிறேன், அவர்களை என்னுடைய ஆட்களை வைத்து நான் அவரை தாக்குவதற்கு முயற்சி செய்கிறேன் என்கின்ற தகவலைத்தான் தமிழ்நாடு உளவுத்துறை கொடுத்தது. நடக்காத இல்லாத ஒன்றை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான் முதல்வரிடத்தில் இருக்கிறார். உண்மையை சொல்வதற்கு அங்கு யாரும் இல்லை, மக்களை காப்பாற்றுவதற்கான அதிகாரிகள் அங்கு யாரும் இல்லை. அரசு செய்கின்ற தவறுகளை சமாளிப்பது எப்படி என்ற அறிவுரைகளை சொல்லக்கூடிய அதிகாரிகள் மட்டும்தான் அவர்களிடத்தில் இருக்கிறார். தெரிந்தோ தெரியாமலோ அந்த அம்மையார் ஒரு வாரம் கழித்து அந்த அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றிருந்தால் நிச்சயமாக சொல்லுகிறேன், அந்த பதவியும் ஒருவேளை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இதுக்கே இப்படி தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய நான், இந்த அரசாங்கத்தோடு இந்த அமைச்சரவையிலே நான் எதை செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும் என்பதுதான் இங்கே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிரான, உண்மை இல்லாத, மனச்சாட்சி இல்லாத, மக்களுக்கு விரோதமாக எப்படியாவது இந்த குறுகிய காலத்துக்குள்ளே தன்னுடைய வம்சாவளியில் தன்னுடைய தலைமுறைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு தேவைக்கு அளவுக்கு அதிகமாக சம்பாதித்து தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும். தமிழகத்தை பற்றியோ, தமிழக மக்கள் பற்றியோ, தமிழக உரிமைகளை பற்றியோ, தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை பற்றியோ எந்த கவலையுமே இல்லாத இந்த அரசு இருந்தென்ன, இல்லாவிட்டால் என்ன? ஆகே மக்களுக்கான உண்மையான பணியை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே வந்த எங்களை போன்ற ஆட்கள் நிச்சயமாக மக்களுடைய குறைகளை சொல்லுவதற்கு, கொல்லப்பட்ட மக்களுக்கு நியாயம் கேட்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய எங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கக்கூடிய அந்த சபைக்கு செல்வதை விட விரைவிலே அந்த மன்றத்தை கலைத்து ஒரு புதிய மன்றத்தை இந்த மன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவருடைய தலைமையிலே உருவாக்கி அங்கே அது மக்களுக்கான ஒரு ஆட்சியாக நடத்த வேண்டும்.